இந்த நாடு வாடகையை விட வருகிறது. கோவையில் சீமான் பிரச்சாரம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து இடங்களிலும் வேட்பாளர்களை ஆதரித்து அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் கோவை தொகுதி வேட்பாளர் கலாமணி ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, நீண்ட நெடிய நாட்களாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியல் கோட்பாடுகளை அகற்றி மண்ணின் வளம் மக்களின் நலம் காப்பதே முதன்மையான நோக்கம் என்பதை முன்வைத்து ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் ஒரு எளிமை தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் விரும்பி இந்த வரலாற்று பெரும் பணியை செய்கிறோம். நமது முன்னவர்கள் அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்தவர்கள். திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அரங்கேறிய பிறகுதான் சகித்து கொள்ள முடியாத இந்த ஊழல் லஞ்சம் ஒழுங்கற்ற நிர்வாகம் அவதூறு பேச்சுக்கள் விமர்சனங்கள் அநாகரிக பேச்சுக்கள் இதெல்லாம் அரங்கேறியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த வாழ்க ஒழிக கோஷம், இந்த மாலை போடுதல், துண்டு பொருத்துதல், இதையெல்லாம் ஒழிக்கணும் நினைக்கிறோம். பிரிட்டன்ல இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். சாலையில் போய் சாதாரணமா கடையில பொருள் வாங்கிட்டு போய் போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்வி பிளீஸ் அப்படின்னு ஓகே ஓகே இன்னும் போரிஸ் பிரதமரோட மக்கள் சாதாரணமா செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். கேரளாவில் ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க. சாதாரணமாக முதலமைச்சர் வந்து தேநீர் கடையில் தேநீர் குடிச்சிட்டு போகிறாரு. சாதாரண ஒரு குடிமகன் வந்து பக்கத்தில் கால் மேல் கால் விட்டு பத்திரிக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். முதலமைச்சரை கண்டுக்காமல் இருக்கான். அம்மா மம்தா அவர்கள், மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர், அசம்பிளி சட்டசபைக்கு போகும்போது வண்டி பழுதாயிருது. உடனே சாலையில் போகிற ஒரு தம்பியை நிறுத்தி என்னை கொண்டு அந்த அசம்பிளியில் கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பான்ட்டு அவன் மோட்டர் பைக்கில் ஏறி போகிறாங்க. அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீத்திடுவாங்க, எந்த பகுதியும் போக முடியாது. இப்போ நம்ம ஐயா மோடி வர்றாரு பாருங்க, இந்த மாநிலத்தில் ரோடு சோ கருத்தை பேசுறது கிடையாது, கையை மட்டும் ஆட்டிகிட்டே போயிடும். நீங்களும் ஏப்ரல் 19 கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும். 10 ஆண்டு கால ஆட்சியில் எது ஒன்றையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான். 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளாண்டிருக்காங்க. வலிமை மிக்க ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி, மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது. இவருக்கு தனித்த பெரும்பான்மை, முழு அதிகாரம் கொடுத்தார்கள் 2 முறையும். என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள். ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, திடீர்னு பணம் செல்லாது என்பது எண்ணெயின்னு ஒன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர். யாரை பிடிக்கலையோ எண்ணெயில தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இப்போ எங்களை எடுத்துக்கிறீங்க, நாங்கள் என்ன சமூக குற்றம் பண்ணோம், என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம், எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது, எங்கள் பிள்ளைகள் வீடுகளில் எதுக்கு எண்ணெய் இறையிடு, காரணம் என்ன, என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க, அதை தடுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா இந்த ரைட போட்டா அப்ப பயப்படுவாங்க, நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துடும்ட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க. அதுக்குதான் அந்த வேலை. இது எங்க நேர்மை இருக்கு, எங்க உண்மை இருக்கு? எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கும்? எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்க எங்கே மக்களாட்சி மலரும்?
சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது. என் உடன் பிறந்தவர்களே, இதை கொடுங்கோன்மை என்றுதான் சொல்லணும். சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடுங்கோன்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன்பு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இது செய்யாதே என்றால் செய்யாதே தான். இந்த சாலையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்யணும். மீறினால் தண்டம் கட்டணும் என்கிற நிலையை உருவாக்கணும். சிங்கப்பூர்லாம் அப்படிதான். அந்த நாடு அவ்வளவு மிகச் சரியாக ஒழுங்காக இருக்கிறது என்றால் சாலையில் நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் என்று இருந்தால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். மீறிட்டால் அங்கே ஒரு வளைவு இருக்கும், ஆர்ச், அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம், இந்த இதை கடக்கும் போது நீங்கள் இந்த வேகத்தில் தான் போகணும்னு. தவறு பண்ணினால் எல்லா வாகனத்திலையும் காசு போட்டு வச்சிருக்கணும், பேங்க் மாதிரி அப்படி வச்சிருக்கணும். அந்த பெனால்ட்டி டக்குன்னு அந்த காசை எடுத்துக்கணும். அது 12 தவறுகளை பொறுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டுநர் உரிமத்தை பறிச்சுக்கிறோம். அரசு எவனாவது தவறு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? நடந்து சாலையில் நடந்து போகிறவனுக்கு எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ அவசரமாக போனாலும் முன்னுரிமை கொடுப்பான். வந்து நிற்பான், சரியாக நின்று அப்படி போவான். சாலை விதியை அவ்வளவளவாக பின்பற்றுவார்கள் அந்த நாடுகளிலெல்லாம். நான் கனடாவுக்கு போயிட்டு இருக்கும்போது நள்ளிரவு பனி கொட்டுது. நானும் என் தம்பியும் கார் ஓட்டிட்டு வர்றா, ஒரு விடுதலை புலி அவ எல்டிடி போயிட்டு இருக்கும்போது இருப்பியா, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வண்டி இல்லை. ஆனால் ஒரு நிறுத்தக்குறி இருக்குது, நிற்கிறான். 10-15 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறான். யாருமே இல்லையே போகலாமேன்னு நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், யாருமே இல்லைனாலும் போகக்கூடாதுன்னு, சட்டத்தை மதிக்கணும்னு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எந்த சட்டம் எந்த விதியும் மதிக்கிறதில்ல. காரணம், அளவு கடந்த சுதந்திரம். சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சரியா வராது. நம்ம இங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, நமக்கு பின்னாடி ஒருத்தர் ஓட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்மால் தான் நமக்காக பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அடிப்படையிலிருந்து மாற்றணும். சாலை விதி நாட்டின் சட்டம் ஆரம்ப கல்வியா இருக்கணும். 1வகுப்புலேருந்து 5வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நாட்டின் அடிப்படை சட்டம், நாட்டின் சாலை விதி, அதை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு கல்வி முறையே நமக்கு இல்லை. அப்படி ஒரு கல்வி முறையே இல்லை. எதை படித்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம்ங்கிற கல்வி முறை தான் இங்கே இருக்குது. நீங்கள் வெறும் கிளர்க்கியல் போஸ்ட்டு தான். நீங்கள் ஒன்றும் நீங்கள் கற்றது வச்சு எதையும் படைக்க முடியல. உங்கள் நாட்டில் பொறியியல் படிக்கிறீங்க, அறிவியல் படிக்கிறீங்க, எது ஒன்றை படைச்சிருக்கிறீங்க? தாய்மொழியில் கற்றவன் தான் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். எல்லா நாடும் மேடின் சீனா, மேடின் ரஷ்யா, மேடின் அமெரிக்கா, மேடின் ஜப்பான், மேடின் சிங்கப்பூர். நீ மேக்கின் இந்தியா, நீ மேடின் இந்தியா இல்லை. நீ என்ன மேடின் பண்ணுவ? ஊதுபத்தி, சாம்பிராணி, கொசுவத்தி, இதை தவிர வேற என்ன தயாரிச்சிருக்க? குவாட்ரு, ஆஃபு, ரம்மு, ஜின்னு, பீர் வேணா தயாரிப்ப, வேற என்ன தயாரிச்சிருக்க நீ? எதில் ஒன்று நாடு இருக்கு? ஒன்றும் கிடையாது. எல்லாம் மேக்கின் தான். மேக்கின் இங்கே வந்து தயாரி. அது என்ன மாதிரி பொருளாதார முறை, எந்த மாதிரி கொள்கை? கற்பப்பை என்னது, குழந்தையை சுமப்பது நான், ஆனால் பெத்து போடும்போது குழந்தை என்னது இல்லை, அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதான் இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாரும் வாங்க, என் நாட்டில் தயாரிங்க. அப்படின்னா அது எப்படி? வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இந்த நாடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. கொரியன் முதலாளி வருவான், ஜப்பான் முதலாளி வருவான், ரஷ்ய முதலாளி வருவான், அமெரிக்க முதலாளி வருவான். அவன் இங்கே தொழிற்சாலை தொடங்கி தயாரித்து கொண்டு போவான். இப்ப ரொம்பலாம் நீ உதாரணம் எடுத்துக்கிற, நீட்னு ஒரு தேர்வு இருக்கு, நீட். அதுல தேர்ச்சி பெற்றாதான் நீ மருத்துவம் படிக்க முடியும். அதுலதான் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனை தேர்வு செய்யணும்னு சொல்லி நீட் தேர்வு நடக்குது. அந்த நீட் தேர்வை நடத்துவது யாருன்னு மட்டும் நீ சொல்லு. அந்த நீட் தேர்வை நடத்துறது யார்? அதை இங்க கண்டக்ட் பண்றது யார்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம், ஒரு முதலாளி, ப்ரோ மெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம், இவ்வளவு பெரிய நாட்டில் தன் நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தேர்வு கூட நடத்த முடியல. அதையும் அமெரிக்க முதலாளிகிட்ட கொடுக்குது. இதுக்கு எதுக்கு சுதந்திரம், இதுக்கு எதுக்கு ஜனநாயகம், இதுக்கு தேர்தல், எதுக்கு தேர்தல்? இந்த 5 ஆண்டு நீங்க நடக்குதுல தேர்தல், நீங்கெல்லாம் நினைச்சுக்கீங்க தலைவரை தேர்வு செய்யறோம்னு. இல்லை, 95 விழுக்காடு இந்த நாட்டை வித்துட்டாங்க.
இந்த அஞ்சு விழுக்காடு இருக்கு, அதை இந்த அஞ்சு வருஷம் கொடுத்தீனா வித்துருவாங்க. யார் வாங்குவா? அதானி அம்பானி. என்னை கேட்டா எங்களுடைய கருத்து, தேர்தலை நிறுத்து, ஏழம் விடு, தண்டர். இந்தியா 150 லட்சம் கோடி கடன், 151 லட்சம் வச்சு வச்சு 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு அப்படின்னு ஏழம் விட்டினா யார் அதிக காசு கொடுத்து எடுக்கிறானோ அவன்கிட்ட ஒரு 5 வருஷம் கொடுத்துரு. அதானி எடுத்தா அவர் ஆளட்டும், அம்பானி எடுத்தா அவர்கிட்ட கொடு. ஏன் நீ தானே சொல்ற கல்வியை அரசு சரியா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா படிக்க வைப்பான். நீ தான் மருத்துவத்தை அரசால தரமா கொடுக்க முடியாது, தனியார் தான் நல்லா மருத்துவம் பார்ப்பான். நீ தான் தண்ணீரை குடிமக்களுக்கு சரியா விநியோகம் பண்ண முடியாது, தனியார் தான் நல்லா விநியோகம் பண்ணுவான். நீ தான் மின் உற்பத்தியை உற்பத்தி செய்து மின்சாரத்தை சரியா விநியோகம் பண்ண முடியாது, அதையும் அதானி தான் பண்ணுவான். பெட்ரோல் டீசலை நியாயமான விலையில் மக்களுக்கு கொடுக்க முடியாது, அதான் அம்பானி பண்ணுவாரு. நீ தானே சொல்ற சாலை போடுதல் பராமரித்தல், சாலைக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை, ஆனா இடையில 50 கிலோமீட்டருக்கு ஒருத்தன் கொடுக்க கட்டை போட்டு காசு வாங்குறான், அவன் யாரு? தனியார் முதலாளி. ரோட்டை கூறு போட்டு வித்த, நாட்டையும் கூறு போட்டு வித்துட்ட, எல்லாமே தனியார் மயம் என்றால் இந்த தேர்தல் எதுக்கு? தனியார்ட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எல்லா நிர்வாகமும் தனியார் சிறப்பா செய்வார், போக்குவரத்து சிறப்பா நடத்துவார், விண்ணூர்தி வானூர்தி போக்குவரத்து சிறப்பா தனியார் நடத்துவார். அப்ப ஆட்சியும் தனியார் கொடுத்து போக முடியாது. நீ எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? நீ உனக்கு எதுக்கு? ஏழை விட்டு போ. எப்படிப்பட்ட ஆட்சி முறை இருக்குன்னு பாரு. இதுக்கு பேரு ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது ஒரு குடியரசு, இது சுதந்திர நாடு. வளரும், யார் வளருது? வளர்ச்சினா யாருடைய வளர்ச்சி? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி, தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு நாட்டின் வளர்ச்சி, நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. கொரோனா நேரத்திலே மாண்புமிக்க நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு நாங்கள் 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம்ன்றாங்க. 80 கோடி ஏழை அரசே சொல்லுது. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் அதானி அம்பானி ரெண்டு இருக்கான், பணக்காரன் இருக்கான், பரவேசி இருக்கான், பஞ்ச பராரியும் இருக்கான். எதை எதை நோக்கி போகுது இந்த நாடு வளர்ச்சி? யாருடைய வளர்ச்சி? ஒரு நொடி நீ வச்சு பார்த்தியா, 130 கோடி பேருக்கு செல்போன் கொடுக்க வேலை வச்சிருக்கான், திட்டம் வச்சிருக்கான். செல்போன், செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வா, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வா, பணமில்லா பரிவர்த்தனைக்கு வா, செல்போன் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான். 150 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க திட்டம் வச்சிருக்கான், ஆனா நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டமாக சொல்லியிருக்கான். பாரு, யோசிச்சு பாரு, யோசிச்சு என்ன தாண்டா அவன் பண்ணுவான் அப்படின்னு. உனக்கு தெரியுமா, இந்த மாசம் முடிஞ்ச உடனே இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தண்ணி சரியா கொடுப்பாங்க, ஏன்னா ஓட்டு போடாம போயிருவீங்கன்னு. தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவில் குடத்தை இடிச்சுத்துவ, அப்ப என் ஞாபகம் வரும். என்ன ஒண்ணு தெரியுமில, விலை உயர்ந்த கார் 1 கோடி, 1 கோடி கார், கார் நிறைய பெட்ரோல் இருக்கு, ஆனா அந்த டிக்கியை திறந்து நான் 4 காலி கூட இருக்கும், தூக்கிட்டு காரை ஓடிட்டு எங்க தண்ணி கிடைக்குதுன்னு சுத்திக்கிட்டு போயிடுவான். நீ நடக்குதா இல்லையான்னு பாரு, நடந்திருக்கு, மறுபடியும் நடக்கும். நாட்டு மக்களுக்கு அரசுக்கு கிடைக்காத தண்ணி, நாட்டு குடிகளுக்கு மக்களுக்கு கிடைக்காத தண்ணி, விற்கிற தனிப்புற முதலாளிக்கு மட்டும் கிடைக்கிறது. எப்படி வருது கிண்லே, எப்படி வருது மினரல், எப்படி வருது அக்கோஃபனா, எப்படி வருது அப்பரோகேன், எங்கிருந்து வருது? அது மக்கள் குடிக்கிற தரத்தில் இருக்கா? அதுக்கு அந்த தகுதி இருக்கா? தாகம் நிற்கும், அந்த தண்ணியை குடிச்சுனா தாகம் நிற்கும். ஆனால் அந்த தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், சக்தி, திறன் கிடைக்குமா? எந்த யாரு யாரு சான்றிதழ் தருவா? எவ்வளவு பெரிய சிக்கல நீ நிற்கிறேன் பாரு. சொன்னா உனக்கு என்ன, இது ஏதோ பேசிக்காருன்னு நினைப்ப. இந்த மரம் பூக்கும், நம் பாரம்பரிய மரமா? காய்க்காது. இந்த மரத்துல பறவை கூடு கட்டுமா? பறவைகள் வாழாது, பறவைகள் கூடு கட்டாது, மரம் இல்லடா, அது பிசாசு. இந்த பூமியில நீரை உறிஞ்சி இப்படி இருக்கு, இப்படி இருக்கும். நம் பாரம்பரிய மரங்களை ஒழித்தார்கள், அது ஒரு உயிரியல் போர், பயோ வார். உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அவன் எப்படி செய்யறான் பாரு. கோதுமையை நம்ம வறுமையில கோதுமையை வாங்கணும் அமெரிக்கால இருந்து, அதுக்குள்ள பார்த்தீனிய விதைகளை தள்ளினா, நம்ம மலையிலங்கும் இயற்கை மூலிகைகள், அதுதான் மருத்துவத்தில் ஆகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் இருந்துச்சு.
இந்த பார்த்தினிய செடியை பூமியில விதைச்சு அவ்வளவு மூலிகைகளையும் தின்றுச்சு, அழிச்சு மூடிருச்சு. இப்ப மலைகளெங்கும் நீ பயணித்து பார்த்தால் இந்த பார்த்தினிய செடிதான் இருக்கும். அந்த தண்ணி கூட போய் குளத்துல போய் பாரு, வெறும் குரோட்டன்ஸ் தான் முளைச்சிருக்கும். அது உன்னுடைய செடியா? இந்த மரங்களை ஏன் கொண்டாந்தான்? இந்த மரங்கள் இருந்தால், பாரம்பரிய மரங்கள் இருந்தால் பூக்கும் காய்க்கும் பழம் வரும், பறவைகள் சாப்பிடும், கூடு கட்டும், அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு போய் பல்வேறு இடங்களில் தூவும், நாடெங்கும் காடுகள் முளைக்கும், மழைப்பொழிவு பெருகும், வேளாண்மை செழிக்கும், வறுமை ஒழியும். அதனால என்ன பண்ணும், இந்த பாரம்பரிய மரங்களை ஒழிக்கணும். என்ன நீ நினைக்கிற, ஜல்லிக்கட்டுக்கு தடை என்ன சும்மா விளையாட்டுக்கு போட்டான்னு நினைக்கிறியா? மாட்டு மேல இருக்க அக்கறையில் போட்டான்னு நினைக்கிறியா? இல்ல, முதலாளிகளின் மேல இருக்க அக்கறை இல்ல. நாட்டு மாடு போடுகிற சாணம் உரமாகும். அப்ப நாட்டு மாடு இருக்கிற வரை டிராக்டர் போட மாட்டான், மாட்டை வச்சு விழுவான். அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல் அவன் மரபு. அப்ப டிராக்டருக்கு வரமாட்டான். டிராக்டருங்கிற இவன் கண்டுபிடிச்ச உழவு இயந்திரம் விற்கணும்னா மாட்டை ஒழிக்கணும். ஒன்னால் நம்ப முடியுதா? பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சான் பூமிக்குள்ள, இந்த டிராக்டர் விற்பனைக்காக. நீ மாடு இருக்கிற வரை, ஆடு இருக்கிற வரை ரசாயன உரத்துக்கு வரமாட்ட, இயற்கை உரத்திலே வேளாண்மை செய்வ. அப்புறம் இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத குண்டுகள் வெடிவிப்புகளை என்ன பண்ணா உரமா மாத்தினா, மீதிய பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லின்னு தயாரிச்சான். சந்தைப்படுத்த நாடுகள் தேடினா, அதுல முதல்ல சிக்கன நாடு இந்தியா. வேளாண் கல்லூரிகளில் இதை கொண்டாந்து திணிச்சு பாடம் நடத்த வச்சான். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் வேளாண் கல்லூரியில் படிச்சுட்டு திருநெல்வேலியில் வேலை செய்யும்போது யதார்த்தத்தில் பார்க்குறார், நம்ம படித்த கல்விக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே. அப்புறம் தான் தூக்கி போட்டு இயற்கை வேளாண் முறை எவ்வளவு அவசியம்ங்கிறது விளக்குனார். இப்போ இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத வெடிவிப்பை சந்தைப்படுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, இந்தியாவை தேர்வு செஞ்சு கொண்டு வந்து போடுறான். அவன் கொடுத்த உரத்தை போட்டால் நல்லா விளையும்னா நம்மளுடைய பயிரில் விளையலை. அப்போ என்ன சொல்கிறான்னா, உன் விதை சரியில்லைன்றான். அப்போதோ வரப்புக்கு மேலே சாஞ்சி வளர்ந்து கிடக்கும், சாஞ்சி கிடக்கும் குனிஞ்சு அறுத்த. இப்போ உட்கார்ந்து இருக்கிற வரப்புக்கு உள்ளே இருக்கு பயிர். அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னு இருந்தது. இப்போ அடி இருக்கும், அடி இருக்கும், நுனி இருக்கும், நடு இருக்காது. ஏன்னா மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ஒழிக்கணும். குட்டப்பயிர் ஐயாயிரம் எட்டு ஐயாயிரம் இருபதுன்னு கொண்டு வந்தான். குட்டப்பயிர் வரப்புக்கு உள்ளே இருக்கும் பயிர். அந்த விதை யார் கொடுத்தா? ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவிலேருந்து இறக்கி முடிச்சிட்டான். இப்போ அவன் போடுற உரம் வெடிப்பு இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, மண்புழு நண்டு நத்தை இவையெல்லாம் தான் பூமியை வளப்படுத்திக்கிட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத அந்த பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் திரட்சி தான் மண். அது நமக்கு தெரியாது, ஆனால் அவன் மிகப்பெரிய வேலையை செய்வான். அந்த இடத்துல ஆட்டு சாணம், ஆட்டு புழுக்க, மாட்டு சாணம், இயற்கை மக்கிய இலைதலை கழுவி போட்டால் அப்படி நீரை உறிஞ்சி வச்சுக்கிறோம். ஒரு தடவை தண்ணி வச்சனா ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு ஈரம் இருக்கும். ஆனால் ரசாயன வெடிவிப்பை போட்டால் நீ உப்பத்தின்னா எப்படி தண்ணி குடிப்பியோ அப்படி அதை போட்டவுன்ன தண்ணீரை உறிஞ்சி நிலத்தை வறட்சி ஆக்கி விட்டுரும். அப்போ நிறைய தண்ணி தேவைப்படுது. எவ்வளவு இருக்கு பாரு. இப்போ உன் பாரம்பரியம் மாட்டை ஒழிச்சாதான் நீ ரசாயன உரத்துக்கு வருவ. அதனால போடுற ஜல்லிக்கட்டுக்கு தடையினா, மாட்டு மேலே அக்கறை நீ நினைச்ச இல்ல. அது ஒரு சந்தை, அது ஒரு சந்தை. இதை தெரிஞ்சதுனால தான் ஜல்லிக்கட்டு நாங்கள் நடத்துவோம், எங்கள் காளைகளை பாரம்பரிய மாடுகளை காப்போம் என்று நம்ம இருக்கிறோம். இப்போ நீ ஒரு தடவை இப்போ நம்மகிட்டே ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்க, வேளாண்மை அரசு பணியாக மாற்றி வேளாண்மை செய்யணும்னு வச்சுக்க, விதைக்கு எங்கே வருது? உங்கள் மனச்சான்றை சொல்லிட்டு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் தக்காளி விதை, கத்திரிக்காய் விதையெல்லாம் வச்சுருக்கீங்களா? வெண்டைக்காய் விதை இருக்கா? இல்லை. யார்கிட்ட இருக்குது? சின்சாண்டோ மான்சாண்டோ அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. நீ தக்காளியை கடையில் தான் விதை வாங்கணும். வாங்கி விதைப்ப, முளைக்கும். அதுக்குள்ளே விதை இருக்கும், அதை எடுத்து போடுவேன், முளைக்காது. ஏன் மரபணுவை மாற்றிருக்கான்? முளைக்காது. தக்காளி ரெண்டு நாளில் கெட்டு போயிடும், ஆனால் இன்றைக்கி ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். தக்காளி கீழே தூக்கி போட்டினா தெரிக்கும், இப்போ கீழே ஒரு தூக்கி போட்டினா குதிக்கும். ஏன்? தவளையின் கொழுப்பு விதைக்கில் செலுத்திருக்கான். ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு? உன் மேலே இருக்க பாசம், உன் மேலே இருக்க அக்கறை. நீ விஷத்தை திங்கிறாயிடா, நீ உணவை திங்கலை, நீ நஞ்ச உண்ணுற. அதை உணர்த்தத்தான் என் தங்கைய உணவியல் வல்லுநரை தேர்தலில் நிறுத்திருக்கேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உணவே மருந்து, உணவே மருந்து, உணவே மருந்து. அப்படி வாழ்ந்த இன நீ.
அப்படி தொண்டை கட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? மிளக பனங்கற்கண்டோட மிளகு பொடியாக்கி பனங்கற்கண்டோட என் மனைவி ஒரு டப்பாவில் கொடுத்துச்சு காரில். மருந்து சுக்கு கசாயம் குடி மருந்து எல்லாமே தமிழன் வாழ்வு இல்லை, எல்லாமே உணவே மருந்தாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு உணவு விஷமா இருக்கு. நீ தண்ணி குடிக்கிறேன்னு நினைக்கிறியா விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சோறு திங்கிறேன்னு நினைக்கிறியா நஞ்ச உண்டு கொண்டு இருக்கிற? நீ காற்றை சுவாசிக்கிறேன்னு நினைக்கிறியா கந்தக தூசியை சுவாசிக்கிற? இந்த கார் வெளியிடுற பெட்ரோல் டீசல் தூசி இருக்குல்ல அது எங்க போகுது? ஒரு கார் வெளியிடுற நச்சு காற்று இருக்குல்ல அதை கட்டுப்படுத்துறதுக்கு 6 மரங்கள் தேவைங்கிறான். 6 மரம் வச்சிருக்கியா? எத்தனை கார் எத்தனை வண்டி போகுது எத்தனை மரம் இருக்கு நீ எண்ணிக்க. ஒரு மனிதனுக்கு ஆவரேஜ் சராசரி 422 மரங்கள் தேவை. ஒரு நாடு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? 28 மரம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கு. வச்சிருக்கேன்னு சொல்லுது. மோடி 15 லட்சம் ரூபா போடுற மாதிரி தான் வங்கி கணக்கில் சொல்லுது. இருக்கா இருக்கா 422 மரம் தேவை இந்தியாவில். 28 மரம் இருக்குன்னு சொல்லுது ஒரு மனிதனுக்கு. உன்னால நம்ப முடியுதா? கனடா கனடாங்கிற ஒரு நாடுகளில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. நம்ப முடியுதா பாரு? கனடான்னு ஒரு நாடு பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, 10,000 மரங்கள். அந்த நாட்டின் பிரதமர் சொல்றாரு இன்னும் 100 கோடி மரங்கள் நட்டு வளர்ப்பதற்கு உத்தரவு போட்டிருக்கேன். எப்படி 100 கோடி மரங்கள்? மோடி ஓடி ஓடி வருவார் போவார் ஒழிய அதெல்லாம் சிந்திக்க மாட்டார். அவருக்கு தெரியாது. அவருக்கு தாடி தான் வளர்க்க தெரியுமே ஒழிய மரம்லாம் வளர்க்க தெரியாது. அவர் கிளீன் இந்தியா பாரு. கிளீன் இந்தியாவில் கிளீன் ஆயிடுச்ச நாடு கிளீன் ஆயிடுச்ச. கவிப்பேரர் ஸ்வைரமுத்து எழுதுறது கடல்ல எங்கடா நதி கலக்குது, பிளாஸ்டிக்கு பாலித்தீன் குப்பை தாண்டா கிடக்குது. கடலில் இருக்கிற மீன்களின் எண்ணிக்கையை விட பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகங்கிறது. ஒரு திமிங்கலம் செத்து கரை ஒதுங்குது என உடன் பிறந்தவனே வயிறை கீறி பார்த்தார்கள். 42 கிலோ பிளாஸ்டிக் உள்ள இருந்துச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எங்க இருக்க? இவன் வருவான் பிஜேபி சாமி ராமரு பிள்ளையாருமா. டேய் சாமி கும்பிடுறதுக்கு கோடி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தாண்டா இருக்கு. இதை காப்பாத்துறா முட்டாப்பழை, இதை பேசுறா. சந்திரமண்டலத்துக்கு சந்திராயனுக்கு போவான். எங்க காத்து இருக்கா தண்ணி இருக்கா மனுஷன் குடியேறலாமா? முட்டாப்பயலுக்கு பிறந்த முட்டாப்பயில இருக்கிற பூமியில தண்ணியை சரியா வச்சுக்கிற காற்றை சரியா வச்சுக்கிற 8,000 கோடி செலவழிக்கிறான் விண்வெளிக்கு போய் சந்திரமண்டலம் சந்திரமண்டலம். உனக்கிட்ட நாடகம் போடுறான் நீனும் பார்த்துக்க. என்ன பண்ண போற சந்திராயன்ல போய் சந்திரமண்டலத்துக்கு போய் என்ன பண்ண போற? உழைக்கும் அடித்தட்டு மக்களின் அன்றாடங்காட்சிகளின் காசை நாசம் பண்ற சந்திரமண்டலத்துக்கு போய் குடியேற போறியா? என்னைக்கு முடிவு செய்ய? என்னைக்கு எங்களை குடியேற்ற போற? சரி பிஜேபி நீ என்ன பண்ற? முதல்ல இந்துவை குடியேற்றுவியா, இஸ்லாமியரை குடியேற்றுவியா, கிறித்தவரை குடியேற்றுவியா? நீ போய் நிலவுல குடியேற விட்டு ரஷ்யா அமெரிக்காலாம் உனக்கு வேடிக்கை பெற்றுக்குமா? வாழ்கிற இந்த பூமியில் தண்ணீரை தண்ணீரை பாதுகாத்து தரமான தண்ணீரை குடிகளுக்கு கொடுக்க, சுவாசிக்கிற காற்றை தூய காற்றை சுவாசிக்க மக்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த அதுக்கு முயற்சிக்காத அரசு சந்திர மண்டலத்தில் மனிதனை குடியேற்றுவதற்கு நீர் இருக்கா காற்று இருக்கா என்று தேடுது என்றீங்களால் இதை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசு அதிகாரங்கள் மீது உங்களுக்கு எந்த கோபமும் வரமாட்டேங்குது. ஏன் என்ன பண்ற நீ? சந்திர மண்டலத்துக்கு இப்படி போகுது விண்வெளிக்கு சந்திராயன் எங்கால மூக்க பிடிச்சுக்கிட்டு உன் கக்குஸ் உன் கழிவுகள அதை ட்ரைனேஜுக்கு அல்றதுக்கு அவன் மூழ்கிறான். மனிதன் என்னடாவும் சயின்ஸ் என்னடாவும் விஞ்ஞானம் என்னடாவும் பொறியியல். அமெரிக்காவில் இதே கழிவை எந்திரம் அல்லது ஓட்டை வாக்கு சீட்டில் போடுறான். நீ ஓட்டை எந்திரத்தில் போடுற கழிவை மனிதன் நல்ல வைக்கிற உன்னை கொல்லாம என்னடா பண்றது? உங்களை எல்லாம் வளர்ச்சி பத்தி பேசுற என்ன வளர்ச்சி? எந்த கோயிலடா எந்த கோயிலடா குருமா குருக்கள் வந்து மணி அடிக்கிறாங்க? சுச்ச தட்டினா மணி அடிக்கும்டா டேங் டேங். கை மாறியே ஒன்று செஞ்சு அந்த கையில் சுத்தியில கொடுத்துருக்கான் டேங் டேங்னு அடிக்கும். போய் பார் கோயில்ல. ஏன் அவர் கை வலிக்குமா? அப்படின்னா அதுக்கு மாட்டு கண்டுபிடி தண்ணி மூழ்கி சுத்தம் பண்றானடா சாக்கடைக்கல விஷவாயு கசி தாக்கி செத்து போறானடா. அதுக்கே மாட்டு பண்ணல மாற்று இல்ல இருக்கு அமெரிக்கால அந்த முறை ஏன் பின்பற்றல? ஏன்னா அல்றவன் எங்காலு நீ இல்ல அதனால நீ அதை கண்டு விடல.
எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. இதெல்லாம் வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு இது. ஏ ஆள்குழாய், ஆள்குழாய் கிணறுல குழந்தை விழுந்துருது, காப்பாத்த துப்பு இருக்கா? இல்ல, முடியல. ஒண்ணால அப்ப நீ என்ன பண்ண, கடும் சட்டம். ஆள்குழாய் கிணறு தோண்டினால் மூடி வைத்து விட்டு போகணும். மறுநாள் வேலைக்கு வர்ற வரைக்கும் குழந்தைகள் விளையாட உள்ள ஒரு சம்பவம்னா பரவாயில்ல. தினந்தோறும் நாள்தோறும் நடக்கு. இப்ப அண்மையில கர்நாடகால ஒரு குழந்தை உள்ள விழுந்துச்சு. அப்ப அதற்கு அதற்கான வளர்ச்சி, அதற்கான மாற்று இல்லை. அப்படி இல்லைங்க போது என்ன பண்ணும், மூடி வைக்கணும். மூடி வைக்காம பொறுப்பற்று பண்ணவன தூக்கி 6 மாசம் உள்ள போடணும், அப்பதான் பயம் வரும். அப்படி இல்லை நாடு. இந்த அடிப்படைகளை எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா சரியா வராது, சரி வராது இது. எனவே என் அன்பு தம்பி தங்கைகள், அருமை உடன் பிறந்தவர்கள், சும்மா அந்த பிள்ளைங்க ஏதோ சின்ன பிள்ளைய நிறைய பேர் நினைக்கிறது, இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, சின்ன பசங்க ஜெயிக்க மாட்டாங்க. நீ போட்ட போடு, நாங்க தான் ஜெயிப்போம். போடு ஒரு தடவை. நீங்கள் எளிதானதை செய்கிறீர்கள் என்று சொன்னமே, சரியானதை செய்யுங்கள். எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். ஜெயிக்கிற பக்கம் போய் நிற்காதீர்கள், நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள். அதான் சரியான வீரம். எது சரியோ அதை செய்ய பழகுங்கள். விவேகானந்தர் சொல்றார்ல, நீ எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காத, உண்மைக்காக எதை வேணாலும் விட்டுக் கொடு, உயிரை கூட கொடுங்கிறார். நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிற பிள்ளை, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒன்று தரணும். நீங்க ஒரே ஒரு ஓட்டைத்தான் கேட்கிறோம். நாங்கள் கையேந்தி நிற்பது அண்ணனும் தங்கையும் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை. குடிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணீர் வேணுமா? சுவாசிக்க நல்ல காற்று, பாதுகாப்பான சூழியல். பெண் தனியாக நடக்கும்போது அவளுக்கு பாதுகாப்பு, அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பு உங்களால் நம்ப முடிகிறதா? என்றைக்கு ஒரு பெண் உடல் நிறைய நகை அணிந்து கொண்டு நள்ளிரவில் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ, எந்த ஆபத்தும் இல்லாமல் நடந்து செல்ல முடிகிறதோ, அன்றுதான் இந்த நாட்டை சுதந்திர நாடு என்று கருதுவேன். யார் சொன்னது? காந்தியடிகள். ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு நிலை இதுவரை இல்லை, இனி உருவாக போறதில்லை. ஒருவேளை உங்க மகன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அந்த நிலை உருவாகும். ஏன் உருவாகும், ஏன் உருவாகும்? எங்கள் நாட்டில், தமிழீழ நாட்டில், என் தலைவன் கட்டி எழுப்பிய நாட்டில், என் உடன் பிறந்தவர்களே, நீங்க எண்ணி பாருங்க. போர், போர் சூழல். எங்கள் பெண்கள் கை குழந்தையோடு தனியாக, என் தங்கைகள், என் அக்காக்கள், என் அம்மாக்கள் தனியாக போவார்கள். ஏன்? அப்படிப்பட்ட தலைவன் செதுக்கியிருந்தான் அந்த நாட்டை. ஒருத்தம் கிடையாது, மது கிடையாது, சூதாட்டம் கிடையாது. உலகத்தில் எல்லா நாட்டு இராணுவத்திலும் மது பரிமாறப்படும், சிகரெட்டு கொடுக்கப்படும். உலகத்தில் ஒரே ஒரு இராணுவம், தமிழீழ தேசிய இராணுவத்தில் மட்டும்தான் மது, புகையிலை, வெற்றிலை, பாக்கு எல்லாம் தடை, தொடமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்றால், என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை தேடுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு போடுங்கள். நீங்கள் யாருக்கும் புதிதாக வாய்ப்பு கொடுக்க போறது இல்லையே. பிஜேபிக்கு 10 ஆண்டு ஆளை கொடுத்துட்டீர்கள், மோடிக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு கொடுத்து என்ன செய்ய போறீர்கள், என்ன செய்ய போறீர்கள்? மோடிக்கு கொடுத்தால் சபக்குழிக்கில் நம்மளை புதைத்து மூடி விட்டு போவார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் நடக்காது. அதே பஞ்சம், அதே பசி, அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே கொடுமை. அவர்கள் மதம் அது இருந்தால் போதும், சாமி அது இருந்தால் போதும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது உடனே பற்றி கொள்ளக்கூடியதா இருக்குது. அதனால தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின்ங்கிறான், ஒரு போதை பொருளுங்கிறான். படக்குன்னு நாக்கில் தொட்டு வச்சேன்னு ஏறிடும், சைனைடை விட வேகமாக ஏறும். ஆனால் மனித வாழ்க்கைக்கு அது பேராபத்தானது. அதையே பேசிக்கொண்டு ஆட்சி செய்கிறவன் மக்களை பற்றி எப்படி சிந்திப்பான், எப்படி சிந்திப்பான்? உன் மனச்சாண்டை சொல்ல சொல்ல, இத்தனை தடவை ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு சோ பண்றாரு, நீ பெரும் வெள்ளத்துல மிதந்தியில சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு 8 ஓடி வந்து பார்த்துருக்கலாம்ல. இல்ல அங்கிருந்தே ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை, இந்த பேரிடர், இந்த பெருந்துயரத்திலிருந்து என் மக்கள் மீண்டு வர நான் உதவுறேன், நீங்க வருந்தாதீர்கள், இந்த இயற்கை பேரிடரை நம்ம கடந்து வரலாம், நான் உங்களுக்கு இந்த அரசு, இந்த பாரதிய ஜனதா அரசு, இந்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு செய்தது நீ படிச்சதுண்டா? நம்மை அவர்கள் ஒரு ஓட்டு, நம்மை அவர்கள் உயிராகவே கருத மாட்டார்கள். நம்ம ஒரு ஓட்டு,
நம்ம ஏன் வைத்திருக்கிறார்கள்? வரி. உன்னை பார்த்தால் நல்ல வரி, இவர் ஒரு வரி, நீ வரி. இந்த நிலத்தை ஏன் இந்தியாவோட வைத்திருக்கிறார்கள்? இந்த நிலத்துக்குள் இருக்கிற வளம். உன்னால் நம்ப முடிகிறதா? இந்திய நிலப்பரப்பில் 81 விழுக்காடு நிலக்கரி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நான் இப்படி கேட்கிறேன், காவிரி படுகையில் மீத்த நீத்தன் இருக்கு எடுக்கிறேன், கங்கை படுகையில் இருக்கா இல்லையா சொல்லு யாராவது, இருக்கா இல்லையா? காவிரி படுகையில் தோன்ற நீ ஏன் கங்கை படுகையில் மீத்த நீத்தன் எடுக்கல? ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருந்தா ஆட்சி செய்யறான் அந்தந்த ஸ்டேட்ல. எனக்கு மற்றவனே இருக்கிறனால மீத்தே நீத்தின் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். யாரு? பூமி தாயின் ஈரக்குலை அறுக்கிறது, இதயத்தை அறுக்கிறது, சிறுநீரத்தை அறுக்கிறத நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பெருமையா பேசிய கட்சி திமுக. இப்படி பார்ப்போம். இந்த நீட்டின ஆய்வு, நீட்டின ஆய்வு, அமெரிக்கா, அமெரிக்கா வந்து நீட்டின ஆய்வை செய்யுது. அது ஏன் தமிழ்நாட்டில் வந்து தேனியில வந்து என் மேற்கு தொடர்ச்சி மலையை மட்டும் குடையிற, கேரளாவில் தானே ஆரம்பிக்குது மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கே இந்த நீட்டு ஆய்வை பண்ணலாம், ஒடிசாவில் போய் முடியதில்லை, கர்நாடகா ஒடிசா இதில் இதில் செய்ய முடியாது. உள்ள பெரிய மலை இருக்கு இமயமலை, அதில் செய்ய முடியாது. ஏன் ஏன் செய்யலை? தகப்பன் இல்லாத வீடு, தலைவன் இல்லாத நாடு, ரெண்டும் தட்டுக்கட்டு நிற்கும். இது தலைவன் இல்லாத நாடு, நல்லா கவனிச்சுக்க. ஏன் தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மடையை நொறுக்கிற, என் மலையை நொறுக்கிற, அதுல 50,000-60,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை உள்ள வச்சு மலையை தகர்ப்பான. லட்சக்கணக்கான டன் தூசு அப்படியே காற்று மண்டலத்துல கலக்குமா? நம்ம சொல்லல, அவங்களே சொல்றாங்க. அப்ப லட்சக்கணக்கான தூசு காற்று மண்டலத்தில் கலந்தால் என் மக்களின் சுவாசம் என்ன, எதை சுவாசிக்கிறது? இந்த வெடிக்க வச்சு வெளியே சிதறியில் கற்கள், அதை என்ன பண்ணுவீங்க? உடனே உடனே ரோடு போட்டுருவோம். அவ்வளவு நல்லவங்களா? அவங்க நல்லவனே நீங்க? என் மண்ணை நாசமாக்குற வேலை நடந்து கொண்டிருக்கு. உன் மலையை, உன் காட்டை, உன் நீரை, உன் நிலத்தை, அதன் வளத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டான். இப்ப இருக்கிறதையாவது காப்பாற்றணும், இருக்கிறதையாவது காப்பாற்றணும். எங்க அப்பா நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்வதற்கு பூமியில் இடம் இருக்கு, இல்லைன்னா வாழ்ற இடமாக இந்த பூமி இருக்காது. இதுதான் அதுக்குள்ள எச்சரிச்சுக்கணும். அப்பாவாது 25 ஆண்டுகள் சொன்னாங்க, ஐயா தமிழ் தேசிய பொது உடைமை பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா கி வெங்கட்ரமன் அவர்கள் சூழியல் பொருளியல் அரசியல் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, படிங்க. 120 நாடுகளினுடைய ஆய்வறிஞர்கள் சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு செய்த ஒரு அறிக்கையை ஐநா தாக்கல் செய்யறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னும் 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்கும், பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள். அதுக்குள்ள எச்சரிச்சுக்கிறேங்கடா, இந்த பூமியை காப்பாத்த முயற்சி செய்யுங்கடான்னு. ஐநாவும் கண்டுக்கல, அறிக்கை தாக்கல் செஞ்சவனும் கண்டுக்கல, உலகத்தில் எந்த நாடும் கண்டுக்கல. அவர் எழுதினாரு, நான் கத்துறேன் பேசுறேன், இது ரெண்டு பேர் தான் செஞ்சுக்கிட்டு. அதனால இந்த பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த திமுக, இந்த அதிமுக, இது எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நீ பிடிச்சு தொங்குவது என்பது மிகப்பெரிய பேராபத்து. மாற்றம் என்பது சொல்லாக இல்லாமல் செயலாக வர வேண்டும். செயலாக வரணும் என்றால் மாற்றத்திற்கு இருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி அதன் வேட்பாளர் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கணும். இந்த கோவை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நான் நிறுத்தியிருக்கேன். உணவியல் வல்லுநர் போன முறையை நிறுத்தினேன். ஆனா நீங்க எங்களை தான் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்ல, நாங்களும் விடுறதா இல்ல, நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கோம். ஒரு நாள் அது சிக்கும், ஓடி பிடிக்கிற ஆற்றல் வலிமை எங்களுக்கு இருக்கு, அவர் ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. தோல்வி என்ன சொல்லுமா சொல்லுது, தோல்வி என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்று செய்தி இல்லைங்குது. தோல்வி யார் பெறுமா? அதான் வெற்றியின் தாய். எளிதில் வென்றவனுடைய இதயம் பூவினும் எளிதாக இருக்கும், தோற்று வென்றவனுடைய இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். எங்களுக்கு வெற்றியின் அருமை தெரியும், வென்றால் என்ன செய்யணும்னு தெரியும். அதனால என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு
நீங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி ஏப்ரல் 19 செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இந்த மண்ணின் மக்களினுடைய சிக்கல்களை பிரச்சனைகளை பேசி அதுக்கு தீர்வு காணுவதற்கு என் தங்கைக்கு வாய்ப்பு கொடுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.